हाय फ्रेंड्स, वेलकम टू विलेज टिप्स चैनल। दिनम ओर आन्मै तगवलिल नाम इन्नैक्कु पार्क्कक्कूडिय मरुत्तु कुरिप्पु एदर्क्कागनु पाथींगना, आण्களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லான ஒரு மருத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதாவது பாத்தீங்கனா, நம்மளுடைய விந்தணுவின் தரத்தை அதிகப்படுத்தி நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்க கூடிய அற்புதமான சிம்பிளான ஒரு மருத்துவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். மேலும் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தாக திகழ்கிறது. சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளுடைய வில்லேஜ் டிப்ஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் எடுத்துருக்குறோம். இந்த இளநீரில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு இரண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோசை பதத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்காங்க. ஏன்னா இந்த தோசை பதத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் தான் நம்மளுடைய ஆண்மை பலத்தை அதிகரிக்கக்கூடியது. விந்தணு உற்பத்திக்கும் நீத்து போன விந்தணுக்களை கட்டியாக்கவும் இந்த தேங்காய் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இது வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. இதனால் நம்மளுடைய எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ரத்தத்தில் இந்த தேங்காயினுடைய கொழுப்பு சத்தும் இதனுடைய எண்ணெய் பசையும் சேர்ந்து நம்மளுடைய தோல் மினுமினுப்பை அதிக அளவில் நமக்கு தருகிறது. இப்போ பாருங்கள், இந்த தேங்காயை நல்லா ஸ்பூனால் சுரண்டி எடுத்துருக்குறோம். இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறோம். இந்த வெந்தயத்தையும் இந்த மிக்சி சாரிலையும் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெந்தய பொடி வேணாலும் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேன் வேணுமோ அந்த அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கும் பொழுது தான் இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை என்பது இரண்டு மடங்காக அதிகரிக்கும். இது எல்லாமே நல்லா கூல் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா அப்படியே போடும்போது கொஞ்சம் அரையாத கூட இருக்கும். அதனால நீங்கள் வெந்தயத்தை முன்னாடியே பொடி பண்ணி வேணாலும் போட்டுக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம். அரைச்சி எடுத்ததை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை வெறும் வயிற்றில் பாதி சாப்பிடுங்க. அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்னாடி, அதாவது தாம்பத்தியம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மீதி இருக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஒரு 10 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வாங்க. 100% உண்மையாக சொல்கிறேங்க. நிச்சயமாக இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை 10 நாளையிலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். நீண்ட நேர தாம்பத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப எளிதாகவே கிடைக்கும். அதனால் ஆண்கள் கட்டாயம் பயன்படுத்துங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.